தமிழ் சினிமாலையா இருந்தாலும் சரி, இல்ல பாலிவுட் ஹாலிவுட்னு எந்த சினிமாவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமா, சும்மா எங்களை ஏமாத்திக்கிட்டேன்னு யோசிப்போம். அப்படிதான் ஸ்னேக்ஸ் ஆன் அ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் ஜாக்சன் அவர்களோட பிரபலமான ஒரு படம் இருக்கு. பிளேன்ல எப்படி இவ்வளோ பாம்பு வரும் அப்படின்னு இந்த படத்தை பாக்குறப்போ லைட்டா தோணினாலும், இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ரஷ்யால நடந்திருக்கு. அதே மாதிரி சம்பவம்னு சொல்ல முடியாது, இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜெர்மனில இருந்து ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருந்த ஒருத்தவங்களோட பையில கிட்டத்தட்ட 20 வேற வேற மாதிரியான உயிரோட இருக்கிற பாம்பு இருந்திருக்கு. இங்க விஷயம் என்னன்னா, அனுமதியே இல்லாம இவ்ளோ விதமான பாம்புகளை எப்படி அவங்களோட கைப்பைக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான். மாஸ்கோல சுற்றுச்சூழல் மற்றும் உயிரின பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் பாம்பு எடுத்துட்டு போனவங்களை பிடிச்சு ஜெர்மனி ஏர்போர்ட்ட எப்படி நீங்க தாண்டி வந்தீங்க அப்படின்ற கதைகளை கேட்டிருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த நபரை ஒழுங்கா செக் பண்ணலையா, இல்ல செக் பண்ணிட்டு அப்படியே விட்டாங்களா, நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும்னு அதிகாரிகள் பிடிச்ச நபரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்திருந்த பாம்புகளையும் அதிகாரிகள் கைப்பற்றி இருக்காங்க. ஜெர்மனி ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ பண்ணி அங்கிருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு வந்துட்டாங்க, அதெல்லாம் ஓகேதான். பக்கத்துல இருந்த பாசஞ்சர்ஸ்க்கு கூடவா அது தெரியல. அதுதான் இந்த சம்பவத்தோட முக்கியமான ஹைலைட். இன்னும் இது மாதிரி விசித்திரமான பல சம்பவங்களை பத்தி உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு US தமிழ் HD உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.